அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாதுஹு. அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்கள் அவர்களின் மகனாருக்கு அவரின் திருமணத்தின் போது சில உபதேசங்கள் கூறினார்கள். மகனே, ஒரு பெண்ணை நீ திருமணம் செய்ய போகிறாய். அந்த பெண்ணிடம் 10 விஷயங்களை நடைமுறை செய்தால்தான் நீ மகிழ்ச்சியாக வாழலாம், அவளுடைய வாழ்க்கையை சரியாக்கலாம். முதலாவதாக, மகனே, பெண்கள் அன்பை விரும்பக்கூடியவர்கள், எனவே உன் அன்பை அவளுக்கு வெளிப்படுத்த வேண்டும். இரண்டாவதாக, அன்பை வெளிப்படுத்துவதில் ஒரு நாளும் நீ கஞ்சனாக ஆகக்கூடாது. மூன்றாவதாக சொன்னார்கள், பெண்கள் கடினமான ஆணை வெறுப்பார்கள், பலகீனமான மிருதுவான ஆண்களுக்கு பணிவிடை செய்வார்கள். ஆகவே அவர்களுடைய அன்பை நீ அடைய வேண்டுமெனில் அவளோடு மிருதுவாக நடந்து கொள். நான்காவதாக சொன்னார்கள், பெண்கள் கணவனின் நல்ல பேச்சையும் அழகான தோற்றத்தையும் உடல் ஆடை பரிசுத்தத்தையும் எதிர்பார்ப்பாள், எனவே உன் உடலையும் பேச்சையும் தோற்றத்தையும் அழகாக்கிக் கொள் என்றார்கள். ஐந்தாவதாக சொன்னார்கள், உன் வீட்டில் உனது மனைவி அரசியாக ஆழ்வதற்கு பார்ப்பாள், அவளை அரசியாக ஆழ்வதற்கே விட்டுவிடும், நீ சந்தோஷமாக வாழ்வாய் என்றார்கள். ஆறாவதாக சொன்னார்கள், பெண்கள் கணவனின் உழைப்பை விரும்பக்கூடியவர்கள். இதனை கொண்டு நீங்களும் இதன் விழிப்புணர்வை கொண்டு நாமும் நல்லதையே செய்து நல்லவர்களாக இஸ்லாம் சொல்லி தந்த வழிகாட்டனின் பேரில் நாம் நடந்து கொள்வோமாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.